ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபேமிலினா இப்படி தான் இருக்கணும். எல்லாரும் ஒண்ணா ஜாயின் ஃபேமிலியா. இப்படி எல்லாம் இருக்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. உண்மையிலேயே ஐ ஃபீல் வெரி கிரேட் அண்ட் வெரி சர்ப்ரைஸ்ட் ஆல்சோ. தேங்க்ஸ். என்ன சொன்னீங்க? தேங்க்ஸ் அப்படிங்கறத தான் அவர் அப்படி சொல்றாரு. ஓ அரகனே, படிப்பு பதவி பணம் வசதி இது எல்லாத்துக்கும் சம்பந்தமே இல்லாத விஷயம்தான் சந்தோஷம்னு எனக்கு இப்பதான் புரியுது. ஆனா பணமும் சொத்து கிடைச்சிட்டா சந்தோஷமா வாழ்ந்துடலான்னு சில ஜென்மங்க நினைக்கிறாங்க. ஆனா அது உண்மையான சந்தோஷம் இல்லைன்னு பாண்டவர்கள்லாம் புரிய வச்சிட்டீங்க. இது என்ன கண்டிக? பாண்டவர் இல்லத்தை விட்டு நீங்க போகும்போது மன நிறைவோடத்தே போவீங்க. அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம். என்ன எல்லாரும் அப்படி இருக்கீங்க? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. உயிர் இருந்தா தானே நிறைவா சாப்பிடுறதுக்கு. நிலா போனமா தான் போவா. ராஜேந்திர சார், தம்பி எங்க சார் உங்க பொண்டாட்டிய காணோம்? இப்போ இங்க இல்ல. இங்க இல்லையா? வேற எங்க இருக்காங்க? கார்த்தி இல்லனா இல்லன்னு அர்த்தம் இல்ல, இருக்காங்க ஆனா இல்லன்னு அர்த்தம். புரியலையே. அது புரிய கூடாதுன்னு நான் சொல்றேங்க. பாண்டவர் இல்லத்துல என்ன இருக்கு? அதை கொண்டு வரதுக்காக சில முயற்சி பண்றாங்க. எல்லா முயற்சியும் நடந்துராதுல்ல. என்ன சொல்றது, உண்மைதான். இருக்காங்க ஆனா இப்ப இல்ல. ஆனா கண்டிப்பா பாண்டவரிடத்துல இருப்பாங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு சார் சாம்பார் எப்படி இருக்கு? நல்லா அண்ணே, கைப்பக்குவமே தனி. அதுவும் இல்லாம சாப்பிடும் போது பேசக்கூடாதுன்னு எங்க தாத்தா சொல்லிருக்காங்க. இது தாத்தா எப்படி சொன்னாரு? சொன்னாரா? அவர் சொன்ன போது நீ வீட்டுல இல்ல, தோட்டத்துக்கு போயிருந்த. அண்ணே சாப்பிடும் போது ஏன் பேசப்படாது? அண்ணா சாப்பிட்டு முடிச்சதும் ரூம் பிக்கிற தேனை விளக்கமா சொல்லும். அப்படியே தானே? ஆமா சாப்பிடுங்க. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. உங்க ஆங்கிலத்துல சொன்னேன். சரி ஓகே, ஐ லவ் யூ டு. சாப்பிடுங்க. சரியான முட்டாள் குடும்பமா இருக்கு, அதுவும் நல்லதுக்குதான். எனக்கு ஒண்ணு புரியல, ஏன் உங்க ஒய்ஃப் எல்லாரும் கூட சாப்பிட வரல? திரும்பவுமா இவர் விடமாட்டார் போல இருக்கே. கார்த்தி எதுக்கு அடுத்து உங்க வாழ்க்கையில மூக்க நுழைக்கிற? ஐ டோன்ட் லைக் திஸ். சாப்பிடு. சரி. மிஸ்டர் கிச்சன், சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கு. சூப்பர்.
மகிழ்ச்சி. ஏ டவுன் பொம்பளை, ஏளனமா செய்யதே, நல்லா சாப்பிட்டுக்க. செயலுக்கு போனா உனக்கு காலத்துக்கும் கழிதே. நல்லா தூங்குறாங்க போல இருக்கு. தப்புனே, பெரிய தப்பு. நல்லா இடி மாதிரி ஏறா. எதுக்கு தூங்குறவள வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? டேய், வந்துரு, வெளியில வாடா. மேடம் தூங்கணும்ல, மரியாதையா வெளியில வா. வாடா கருப்பா, இதெல்லாம் தப்பு, மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. வந்துரு, வாடா. மேடம் தூங்கணும்ல. என்ன, யாரு கூப்பிடுறீங்க? என்ன சொல்றேன், கருப்ப நல்லவங்கள கொத்த மாட்டான், உங்களை கொத்துவானா? மேடம், மேடம், நீங்க நல்லவங்களா கெட்டவங்களா? முட்டாள்தனமா இருக்கு. ஏய், அது என் கையில மாட்டிச்சு, ஒரே போடு, அப்படியே செத்துறோம். அப்படியா, சாவடிச்சிருவீங்களா? வர சொல்லு, கால்ல ஒரே மிதி தள்ள துண்டா போயிடும். அப்போ நீங்களாச்சு கருப்பனாச்சு அண்ணே. நான் சும்மா கோவத்துலதான் சொன்னேன், நிஜமாலாம் சொல்லல. நான் வாயில ஜீவனை கொல்ல மாட்டேன். ஐயோ, நிஜமா? நானும் சும்மா சொல்லல, நிஜமா தான் சொல்றேன். அதுக்கு வாயில்லன்னு யாரு சொன்னா? அது வாயால தான் கொத்தும். ஐயோ, இதென்ன கொடுமை, கொடுமமா இல்ல பாம்பு பண்ணியாது? இதுக்கு மேல தூக்கமும் வராது, எங்க இருக்குன்னு தெரியலையே. அப்புறம் என்னாச்சு மச்சான்? என்னாக அந்த நீலாமரி அம்மா இல்லாத பாம்புக்கு பயந்துகிட்டு தூங்காம இருக்காங்க. ஏண்டி, நீ முறுக்கறியா இல்ல இழுக்கறியா? ஏன் வலிக்குதா? பின்ன வலிக்காம, வலிக்கிறதுக்கு தானே இழுக்கிறது. ஆமா, என்னதான் பண்ண போறீங்க? அந்த அம்மா பெரிய தில்லாலங்கடியா இருக்கும் போல இருக்க. சாதாரண தில்லாலங்கடி இல்ல மச்சான், கொள்ளகாரி அவ. அது என்ன மாதிரி போட்டோம்? இப்ப எதுக்கு பாண்டவர்ல திட்டு போகாம இருக்காங்க? காரணம் எல்லாமே மையம் கொள்ளும்.